இந்த சமயத்தோட மந்திரம் என்ன தெரியுமா? அத்தி நாத்தி அத்தி நாத்தி அத்தி நாத்தி. அத்தினா இருக்கு, நாஸ்தினா இல்லை. அத்தினா இருக்கு, நாஸ்தினா இல்லை. அதனாலதான் ஆத்திகம் நாஸ்திகம்னு சொன்னாங்க. ஆத்திகம்னா இருக்கு, நாஸ்திகம்னா இல்லை. அவன் ஒரு மந்திரம் வச்சிருந்தான், அத்தி நாத்தி அத்தி நாத்தி அத்தி நாத்தி. அப்படின்னா இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, அதுக்கு ஒரு மந்திரம் வேற. இந்த மந்திரம் தான் அங்க ஒரு மந்திரம். இதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். திலகவதி எம்மையார் நேரா எம்பெருமான் இடத்துல போனார். யாருக்கிட்ட? வீரட்டானத்துல இருக்கிற எம்பெருமான். சிவபெருமான போய் வணங்கி பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அப்பா திருநீற்றின் பெருமையை சொல்ல வந்த எங்கள் தவக்கொழுந்து, எங்கள் குடும்பத்தின் வாரிசு, நாளைய தலைமுறையாக இருக்க வேண்டிய எங்கள் வீட்டு பிள்ளை, சமண சமயத்துல போய் உக்காந்துக்கிட்டு பெயரை மாத்திக்கிட்டு ஊரெல்லாம் சமண சமயத்தை பரப்பிட்டு இருக்கானே, இத நீ கொஞ்சம் பார்க்க கூடாதா? இதுக்கு ஒரு வழி செய்யக்கூடாதா? இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யக்கூடாதா? இதுக்கு ஏதேனும் பிராயச்சித்தம் இல்லையா? என இவனுக்காக தான் வாழ்றேன். வாழ்றதே யாருக்காக? என்னுடைய தம்பிக்காகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மருள் நீக்கி யாருக்காக தானே வாழ்றேன்? அதை வந்து நீ பார்க்க மாட்டேயான்னு வீரட்டானத்தில் இருக்க எம்பெருமான் முறையிட்டான். எம்பெருமான் பார்த்தார், அவ்வளவுதானே, அவனுக்கு சூளை நோய் கொடுத்து அவனை நாம் தடுத்தாட்கொள்வோம்னார். சூளை நோய்னா என்னன்னா, உள்ளே இருக்கிற குடல் வெளியிலையும், வெளியில இருக்கிற குடல் உள்ளேயும் போற அளவுக்கு வலிக்குமா, அதுக்கு பேர் தான் சூளை நோய், வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியினால் அந்த குழந்தை தர்மசேனர் அந்த சமண சமய மடத்திலே துடித்து கொண்டிருக்கிறார். வலி தாங்க முடியல. எல்லாரும் வந்து மந்திரம் சொல்றாங்க. என்ன மந்திரம் சொல்றாங்க? அத்தி நாத்தி அத்தி நாத்தி அத்தி நாத்தி. இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, சொல்ல சொல்ல வலி அதிகமாகுது. இவர் சொன்னார், அப்பா சாமி நிறுத்துங்கடா, வலி குறையல. வலி குறைய மாட்டேங்குது. இதுக்கு ஒரு வழி பிறக்காதா என்று சொல்லி ஏங்கி போய் தன் சமையல்காரனை கூப்பிட்டார். எங்க அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வா, என் அக்கா தமக்கையார் திலகவதியார் வீரட்டானத்தில் இருக்கிற கோவில்ல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து உன் தம்பி வயிற்று வலியின் காரணமாக, தீராத வயிற்று வலியினால் துடித்து கொண்டிருக்கிறாருன்னு போய் சொல்லுப்பா. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அந்த சமையல்காரனும் சமணனா தானே இருப்பான். அவன் போய் இப்ப திலகவதியார பார்த்தா அது கண்டுபுட்டு பார்த்ததை வந்து இங்க சொன்னா அவர் கேட்டு முட்டு. ஆனா அந்த சமையல்காரர் போகிறார். அந்த ஒரு சமையல்காரர் மட்டும் இல்லைன்னா நமக்கு திருநாவுக்கரசர் கிடைச்சிருக்க மாட்டாருங்க. சமணர் தான், ஆனா அந்த ஒரு சமையல்காரர் இல்லைன்னா நமக்கு திருநாவுக்கரசர் என்ன இருக்க மாட்டாரு, கிடைச்சிருக்க மாட்டார். ஏன்னா இதை போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவரும் போக போறதில்லை. சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த சமையல்காரன் நேரா போய் திலகவதி அம்மையாரை பாக்குறார். அம்மா, உங்க தம்பி வயிற்று வலியால, தீராத வயிற்று வலியினால துடித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு தெரியும், அப்பா எம்பெருமான் சொல்லிட்டாரே, சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்வோம், நீ கவலை கொள்ளற்க. இவர் ரொம்ப இவள் பார்த்தா துடிக்கிறாள். ஆனால் திலகவதி அம்மையார் சொன்னார், இல்லை, என்னால் அந்த இடத்துக்கு வர முடியாது. சைவம் சாராத ஒரு சமயம் இருக்கிற இடத்துல, அமணர்கள் இருக்கிற இடத்துல, சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். வேண்டும் என்றால் அவனை வர சொல் என்று சொல்கிறார். இதை போய் திரும்ப சமையல்கார அங்க போய் சொல்றான். சொன்ன உடனே ஓடி வர்றார். யார்? இந்த தர்மசேனர். ஓடி வந்து அக்காவுடைய வீரட்டானத்துல இருக்கிற அக்கா கோவில்ல உட்கார்ந்து இருக்கிறார். அங்க ஓடி வந்து நிற்கிறார். அக்கா, என்னால் வலி தாங்க முடியவில்லை அக்கா. யமன் வந்து உள்ளே உட்கார்ந்து குத்துவது போல இருக்கிறது அக்கா. யமன் வந்து உள்ள உட்கார்ந்து குத்துற மாதிரி இருக்குக்கா. குடரோடு துடைக்கி முடக்கிடுதுக்கா. குடல் என்ன ஆகுது? துடக்குது, முடக்குது. என்னால் வலி பொறுக்க முடியவில்லை, வலி தாங்க முடியவில்லை. எப்பவுமே வாழ்க்கையை எங்க கத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? கோவில்ல கத்துக்கலாமா? இல்ல. வீட்டுல கத்துக்கலாமா? இல்ல. வகுப்பறையில கத்துக்கலாமா? இல்ல. பின்ன எங்க கத்துக்கிறது? மருத்துவமனையில தான் கத்துக்க முடியும். வாழ்க்கை என்ன என்பதை எங்க கத்துக்கொள்ளலாம்? ஒரு மருத்துவமனைக்கு போய் படுத்திருக்கிறோம் பாருங்க, அப்ப தெரியும் வாழ்க்கைனா என்னன்றது.
வழி வந்த காரணத்தினால் அவருக்கு சமயமும் தெரியல ஒன்றும் தெரியல. கண்ணுக்கு ஓடி வந்து தமக்கையாருடைய பாதத்தார விந்தங்களை பிடித்து கொண்டு கதறிக்கொண்டு அழுகிறார், துடிக்கிறார், துவள்கிறார், புரள்கிறார். தாங்க முடியல. திலகவதி அம்மையார் என்ன பண்ணார், உள்ள போய் வீரட்டானத்தில் இருக்கிற எம்பெருமான் இடத்திலிருந்து திருநீர் எடுத்துட்டு வந்து அவருடைய வயிற்றிலேயே பூசினார். இது பூசியது எப்படி இருந்ததா, இருண்டு இருக்கிற அறைக்குள்ளே ஒரு பிரகாசமான சூரியன் வந்தது போல அந்த வலி நீங்கியதாம். இருண்டு இருக்கிற வயிற்றுக்குள்ளே நீர் பூசினால் எப்படி, இருண்டு இருக்கிற வயிற்றுக்குள் இருண்டு இருக்கிற இடத்திலே ஒரு சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்தால் எப்படி வெளிச்சமா இருக்குமோ அப்படி இருந்ததாம். அதை பாடுகிறார் தன்னுடைய திருப்பதிகத்திலே பாடுகிறார். யார், நாவுக்கரசர் பாடுகிறார். எம்பெருமான் தோன்றி அவரை பார்த்து பாடுக என்று சொன்னவுடன் அவர் பாடுகிறார். குற்றாயின வாறு விலகலீர் கொடுமை பழ செய்த நன்னானறியேன், குற்றாயின வாறு விலகலீர் கொடுமை பழ செய்த நன்னானறியேன், ஏற்றாய் அடிக்கேல் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதெனது வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலத்து வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு பாடினார். வயிற்று வலி போயிடுச்சு. நீங்களும் இந்த பதிகத்தை பாடலாம். தீராத நோயெல்லாம் தீர்க்குகின்ற சர்வ வல்லமை படைத்த பதிகம் இந்த பதிகங்க. இத பாடுனா எப்பேற்பட்ட வயிற்று வலியும் நீங்கிடும், எம்பெருமான் அருளால் நீங்குகிறது. எம்பெருமான் பாடிய அந்த வாயினுடைய வார்த்தைகளை கேட்ட காரணத்தினால் இந்த நாக்கிலிருந்து தானே இந்த வார்த்தைகள் எல்லாம் உதிர்ந்து வந்தது என்று சொல்லி மருள் நீக்கியாராக இருந்து தர்மசேனராக மாறிய அவரை இப்போ இறைவன் அழைக்கிறார், நாவுக்கரச என்று அழைத்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாக்குக்கும் அரசன் யாரு, திருநாவுக்கரசர். நாம் மரியாதை நிமித்தமாக அவரை திருநாவுக்கரசர் என்று அழைக்கிறோம். எம்பெருமான் நாவுக்கரசே நீ பாடுக என்று சொன்னார். அதனால் அவர் நாவுக்கு அரசர். யார் அவர், நாவுக்கரசர். இந்த பக்கம் வள்ளலார், இவர்கிட்ட வருவோம், திரும்ப வள்ளலாரையும் பார்த்துட்டு வரும். ராமலிங்கம் பிள்ளை கருணீகர் குல மரபு, அந்த குளத்தில் தோன்றியவர்கள் நாங்களும். அதனால் எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா வள்ளலாருடைய மரபில் வந்திருக்கிறோமே. கருணீகர் குளம் சைவ பாரம்பரியமிக்க குளம். அவங்க அண்ணன் சபாபதி, அவரோட வேலை என்னன்னா பிரசங்கம் செய்வது. தாய் தந்தை இல்லை, அண்ணனும் அண்ணியாரும் தான் அவருக்கு எல்லாமே. ஒரு முறை சபாபதி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை, பிரசங்கம் செய்துதான் பொருள் ஈட்டுகின்றார். அந்த இடத்துல போய் பிரசங்கம் செய்யணுமே, என்ன செய்யறதுன்னு தெரியல. ராமலிங்கம், நீ போய் பேச முடியுமான்னு கேட்டார். பேச முடியுமா, இவர் சொன்னார், சரி அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் நான் போய் பேசிட்டு வர்றேன். இவர் போய் பிரசங்கம் செய்தார் பாருங்கள். இந்த பிரசங்கத்தை கேட்டவங்க கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம், விடிய விடிய பேசினாரா. அடுத்த நாள் சபாபதி பிள்ளைகிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க வர வேண்டாம், ராமலிங்கத்தையே அனுப்புங்கன்னாங்களாம். அந்த சிறுவனா அப்படி பேசினான், இவருக்கு ஒரு பயம், எங்க தன்னோட பெயரை கெடுத்துட்டு வந்துருவானோன்னு. விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே, அதனால் இவர் எங்க இந்த பெயர் போயிடுமோன்னு ரொம்ப கவலையோட இருந்தார். அடுத்த நாள் சபாபதி மறைந்து நின்று கேட்டாராம் தம்பியோட பிரசங்கத்தை. இவ்வளவு ஆற்றல் பெற்றவனா, இவ்வளவு ஞானமா, ஓதாமல் உணர்ந்தவர், ஓதாமல் உணர்ந்தவர்.